ரவுண்ட் ஒன்காக கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தரப்போகிறோம் கவனமாக கேளுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ரேங்க்ல இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க உங்களுடைய கட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்டி நைன் வரைக்கும் இருக்கும் இங்க சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய டேட் வந்து டுவெண்ட்டி நைன்த் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க டுவெண்ட்டி நைன் உங்களுக்கு தெரியும் மண்டே திங்கட்கிழமை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க ஸோ மூணு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் பொறுமையா நிதானமாக ரொம்ப கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க அதுதான் முக்கியமானது ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிஞ்ச உடனே உங்கள் சாய்ஸை நல்லா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் டேல லாக் ஆயிரும் ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அன்னைக்கு டென்டேடிவ் அலாட்மெண்ட் வந்துருது டென்டேட்டிவ் அலாட்மெண்டில் நம்ம ஃபில் பண்ண சாய்ஸில் எந்த சாய்ஸ் நமக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்ற இன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அலாட் ஆகி வர்றது சாய்ஸ் கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஜி எஸ்எஸ்என் பிஎஸ்டி இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க ஸோ தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணுறீங்க சிஐடினு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க நீங்கள் கிடைக்கிற காலேஜ் இந்த கோர்ஸ் இதில் எந்த கோர்ஸாக வேணாம் இருக்கலாம் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து அலாட் ஆகிறது அலாட் ஆகிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அது அலாட் ஆகி உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டென்டேட்டிவில வந்து பிஎஸ்சியில் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு பண்ணும் அதாவது அப்வர்ட் மூமெண்ட் வேணுமா இதுக்கு மேலே உள்ள கோர்ஸ் வேணுமா சிஇஜிஎஸ்எஸ்என்ல நீங்கள் போட்ட ஆப்ஷன்ஸு வேணுமா அப்படின்றது வேணும் ஆனால் பிஎஸ்டியில் இருக்க சீட்டு சப்போஸ் அதுக்கு சிஇஜிஎஸ்எஸ்என் கிடைக்கலனா பிஎஸ்சியில் இருக்க சீட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் accept அண்ட் மூவ் upward ஆப்ஷன் இல்லை எனக்கு இந்த சீட்டு வேணாம் பிஎஸ்சி வேணாம் பட் இதுக்கு மேல உள்ள சீட்டு வேணும் அப்படின்னா ரிஜெக்ட் அண்ட் மூவ் upward அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது இங்கே தப்பான காலேஜ்லாம் போட்டிருக்கீங்க இப்போ சிக்ஸ்த் சாய்ஸ்ல வந்து ஏதோ நீங்கள் வந்து ஏபிசி காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் போட்டிருக்கீங்க அந்த காலேஜ் நீங்கள் தெரியாமல் போட்டு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து கஷ்டமாயிரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுப்பாங்க ரிஜெக்ட் அண்ட் மோர்ட் கொடுத்துடலாம் நீங்கள் இதுதான் தப்பான ஆப்ஷன் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டான ஆப்ஷனாக ரிஜெக்ட் அண்ட் மூவ் அப்போ கொடுத்துடலாம் இதுக்கு மேலேயும் நிறைய தப்பான ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்த ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி போகலாம் இங்கே வந்து நீங்கள் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு டென்டிவ் வந்த உடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து கிடைச்ச காலேஜ் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே அலாட் ஆயிருக்குன்னு வச்சுங்க உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நேராக நீங்கள் காலேஜ் போக வேண்டியதுதான் காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதே நீங்கள் உங்களோட தேர்ட் சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் தான் வருதுன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு உள்ள சாய்ஸ் வேணுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுப்பீங்க ஓகே ஸோ ஜென்ரலாக நிறைய பேர் கொடுக்குறது வந்து ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வேர்டு தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கிறவங்க மட்டும்தான் நேராக பேர் காலேஜில் சேர்ந்துருவாங்க இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வேர்டு கொடுக்குறவங்க டிஎஃப்சியில் போய் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பிரைவேட் காலேஜ்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி அவங்க சொல்கிற ஃபீஸை வந்து பே பண்ணுவீங்க ஓகே டென்டடிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்ச டென்டட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதாவது ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அதாவது நீங்கள் ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணிடணும் என்ன சூஸ் பண்ணுவீங்க போய் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருந்ததுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருவீங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருந்ததுனா நீங்கள் ஜென்ரலாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த் ஆப்ஷன் எதாவது கிடச்சுன்னா கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண மாட்டிங்க வந்து கிடச்சதுன்னா நீங்கள் நீங்கள் அப்வேர்ட் மூமெண்ட் கேட்பீங்க ஸோ அப்போ மூமெண்ட்னா நீங்கள் டிஎஃப்சி போய் போயிடுவீங்க அதே இவங்க வந்து காலேஜுக்கு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க நேராக காலேஜுக்கு போயிடலாம் மற்றவங்களும் எனக்கு இந்த ஆப்ஷனே போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு காலேஜுக்கு போகலாம் ஸோ இதுதான் இந்த ரெண்டு நாளுக்குள்ளேயும் இந்த இந்த முடிவை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும் நீங்கள் டிஎஃப்சி போகிறதா இல்லை காலேஜ் போகிறதான்னு அலாட்மெண்ட் நினைக்கிறது வருது மூணாம் தேதி வந்துடும் மூணாம் தேதி உங்களுக்கு இந்த காலேஜில் அலர்ட் ஆயிடுச்சு அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா காலேஜ் வந்துடும் அப்படி இல்லைனா டிஎஃப்சி இந்த டிஎஃப்சி போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்துடும் ஸோ அது நீங்கள் பண்ணிருவீங்க ஓகே மூணாந்தேதி உங்களுக்கு என்ன முடிவு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன முடிவு எடுக்க போறீங்கிறது கிளாரிஃபை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஜாயினிங்கு மூணாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி மூணாந்தேதி ஆகஸ்ட்லேருந்து ஏழாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சேர்றதுக்கான டைம் காலேஜ் சேர்கிறதுக்கான டைமும் இல்லைன்னா டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைமும் கூட ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு போவீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு டிஎஃப்சிக்கு போவீங்க ஸோ இது ரெண்டுமே பண்ணுவீங்க யார் இது ரெண்டுக்குமே போக மாட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டவங்க போக மாட்டாங்க அப்படி இல்லைனா ரிஜெக்ட் அண்ட் மூவ் அப்வேர்டுன்னு கூட்டம் போட்டவங்களும் போக மாட்டாங்க ஏன்னா ரிஜெக்ட்ன்னு போட்டால் அவங்களுக்கு இன்னும் காலேஜே அலாட் ஆகலன்னு அர்த்தம் ஸோ அடுத்த அடுத்தது இந்த மூமெண்ட்டில் ஏதாவது காலேஜ் அலாட் ஆகுமான்னு பார்க்க போகிறாங்க

மூணாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது கரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஆக்ஷன் நடக்கும் ஸோ பத்தாம் தேதி ஆகஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்வேர்டு மூமெண்ட் ஆகி அலாட்மெண்ட் கிடச்சிரும் அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வேர்டுன்னு போட்டவங்களுக்கு அடுத்த காலேஜ் அலாட்மெண்ட் வந்துடும் இல்லைனா அதே காலேஜில் அலாட்மெண்ட் வந்துடும் ரிஜெக்ட் அண்ட் அப்வேர்டு மூமெண்ட் போட்டவங்களுக்கு அதுக்கு மேலே உள்ள ஆப்ஷன் ஏதாவது கிளிக் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படி மேல உள்ள ஆப்ஷன் எதுவுமே கிளிக் ஆகலைன்னா உங்களுக்கு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிரும் ஸோ இதுதான் உங்களுக்கு உங்களுக்கான ஸ்டெப்ஸ் ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அதாவது உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றது ஒரு நல்ல சாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி எம்ஐடி ஜிசிடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிஇ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்குள்ளே எல்லா ஃபீஸும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்டலும் சேர்த்து ஹாஸ்டலும் சேர்த்து ஒரு லட்சம் இல்லைன்னா ஒன்னே ஹால் லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேட்டீங்கன்னா ஒன்றே ஹால் லட்சத்துக்குள்ளே முடியிற வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு ஹாஸ்டலோட சேர்த்து அதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் எஸ்எஸ் கோர்சஸ் இந்த பிஎஸ்சி லெவல்ல உள்ள கோர்சஸ் தியாகராஜ லெவல்ல உள்ள எஸ்எஸ் கோர்சஸ்ஸு அப்புறம் எஸ்எஸ்என் பிஎஸ்சி ஐடெக் கோயம்புத்தூரில் உள்ள எஸ்எஸ் கோர்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்துடும் அதோட சேர்த்து வித் ஹாஸ்டல் வந்து இதுவும் ஸோ நீங்கள் இந்த காலேஜ் சாய்ஸும் இந்த காலேஜ் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு ஒரு லோ ஃபீஸ் ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபீஸ் அதிகமாக அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் விரும்புகிறதா இருந்தால் இந்த சாய்ஸஸ் போடுறது ஒரு சாமர்த்தியமான டிசிஷன் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜே விரும்புறது கம்மியான ஃபீஸை தான் படிக்கணும் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பக்கம் தான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த சாய்ஸஸ் போடுறது தான் புத்தி செலுத்தணும் இதில் இது மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப குழப்பம் வந்துடும் ஸோ இந்த அட்வைஸை நீங்க வந்து ரொம்ப கிளியரா பார்த்து எடுங்க கவர்மெண்ட் காலேஜ் கம்மியான ஃபீஸ்னால் சிஇஜி எம்ஐடி ஜிசிஇ ஜிசிடி அலப்பா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி கவர்மெண்ட் காலேஜ் சேலம் இதெல்லாம் போடுங்க அதே பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எஸ்எஸ்என் காலேஜ் பிஎஸ்ஜி தியாகராஜா காலேஜ் பிஎஸ்ஜி ஐடெக் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரியான காலேஜ் ரவுண்ட் ஒன்ல போடுறது ஒரு புத்திசாலம் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களோட உங்களோட அலாட்மெண்ட் வரும்போது நீங்கள் அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வேர்ட்னு போடுற அளவுக்கு மேலே உள்ள சாய்ஸஸை ரொம்ப கரெக்டாக போட்டு உங்களுடைய லைஃபை உங்களோட சாய்ஸை கரெக்டாக அமைச்சிக்கங்க ஆல் தி பெஸ்ட் பா பாய்